இல்லை உள்ள இருக்காங்களே சின்னம்மா, அவங்கள மாதிரி ஊழல் பக்கம் ககை தவிர இல்லை திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி கைது ஆகிறேன், எனக்கு பெருமை தான். நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறேன், நான் வெறும் ட்ரெய்லர் தான், நான் வெறும் ட்ரெய்லர். ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்க, மெயின் பிக்சர் தலைவர். அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் துண்டைக்கானும் துணியைக்கானும் ஓடப்படுறான். ஜெயலலிதாவே உள்ள தந்தோம். அப்படா அந்த அடிமை, மோடியுடைய அடிமை ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஊழல் பண்ணுற அத்தனை அமைச்சர்களையும் கம்பி எண்ணெய் வைப்பாங்க. இந்த முறை உதயசூரி நீங்கள் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு தலைவர் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னா, கூட்டணி கட்சி கொடுங்க, நம்ம இதெல்லாம் ஜெயிப்போமோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேசுவதற்காக நிறைய குறிப்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன், அத்தனையும் அண்ணன் வேலு அண்ணன் அவர்கள் பேசிவிட்டார்கள். வேலு அண்ணன் பேச இது ஏன் பாயிண்ட் ஆச்சு, எடுத்து நீட்டுக்கு வர்ற இதுவும் ஏன் பாயிண்ட்டு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது நான் தமிழ்நாடு அக்கா கிட்ட சொல்கிறேன், அக்கா நான் பேச வேண்டியதெல்லாம் இவரே பேசிட்டாரு, நல்லது தான், எனக்கு தொண்டை சரியில்லை, ரொம்ப நேரம் பேச முடியாதுன்னு. தமிழ்நாடு அக்கா என்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் தம்பி நான் பேச வேண்டியதையும் சேர்த்து பேசிகிட்டு இருக்காரு, இப்போ நான் என்ன பேச போகிறேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு. அதனால் நான் இன்னொரு 2-3 நிமிஷம் மட்டும் பேசிட்டு விட்டுறேன். இந்த இவ்வளோ நேரம் பொறுமையாக அமைதியாக காத்திருக்கீங்க, நலத்திட்ட உதவினாலும் பொங்கல் விழாலும் நமக்கு எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் இந்த பொங்கல் விழா தான் தமிழர்களுக்கு முக்கியமான விழா. தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பொங்கல் விழாவை தான் நம்மளுடைய புத்தாண்டு விழாவை அறிவித்தார் முதல்ல. அதனால் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆங்கில புத்தாண்டு போயிடுச்சு, ஓரளவு கொண்டாடிட்டோம், அதெல்லாம் முக்கியம் கிடையாது. இந்த புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டை இன்னும் மிக மிக சிறப்பான முறையில் நம்ம தான் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். சகோதரர் திரு, அதாவது நான் பிரச்சாரத்துக்கு வந்து சென்ற நவம்பர் 20 கிளம்பினேன், உங்களுக்கு தெரியும், தலைவர் வந்து நம்பிச்சு வச்சார் விடியலை நோக்கி தலைவருடைய குரலில் சட்டமன்றத்திற்கான தேர்தலுக்கான பிரச்சார பயணம். அந்த பிரச்சார பயணத்தை வந்து தலைவருடைய இல்லம் திருக்குவளையில் அங்கே தான் முத முதல்ல ஆரம்பித்தேன். காவல்துறை மிரட்டினாங்க, நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா உங்களை நான் கைது செய்வோம் அப்படின்னு. பரவாயில்ல கைது பண்ணுங்கள் பார்த்துக்கலாம், நான் என்ன ஊழல் வழக்கு கைதாகிறேன், உங்கள் அம்மா உங்கள் மறைந்த முதலமைச்சர் மாதிரி இல்லை உள்ளே இருக்காங்களே சின்னம்மா, அவங்கள மாதிரி ஊழல் வழக்கு கைதாகிறேன் இல்லை திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி கைதாகிறேன், எனக்கு பெருமை தான். எனக்கு இருந்த ஒரே குறை பெருமையாக இருந்துச்சு. ஒரே குறை, பார்க்குறதுக்கு கலைஞர் இல்லையே, இருந்திருந்தாருன்னா பெருமைப்பட்டிருப்பார், பரவாயில்ல பேரை என் பேரை காப்பாற்றிட்டான்னு அப்படின்ற அந்த குறை இருந்தது. தொடர்ச்சியாக கைது, 2வது நாள் கைது, 3வது நாள் கைது. அப்புறம் காவல்துறை வந்து எங்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, சார் தயவுசெய்து பிரச்சாரம் பண்ணாதீங்க, கூட்டம் அதிகமாக வருது உங்களுக்கு, அதனால் அரங்குக்கு மீட்டிங்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தொடர்ந்து மக்களை போய் சந்திச்சுக்கிட்டே இருந்தேன். கைதுக்கு பயந்தெல்லாம் திரும்பி சென்னைக்கெல்லாம் நான் வந்துடல, தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தேன். பிரச்சார பயணம் போடும்போது ஒரு 7 நாள் பிரச்சாரம், 2 நாள் ஓய்வு, ஒரு 7 நாள் பிரச்சாரம் சென்னைக்கு போய் 2 நாள் ஓய்வு, இப்படி தான் திட்டமிட்டிருந்தோம். உங்களுக்கு தெரியும் பிரச்சாரம் பண்ண போகும்போது காலையில் 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டு ஆரம்பிப்பேன். நானும் மாவட்ட செயலாளரும் உட்காந்து பேசுவோம், இந்தந்த கிராமங்களில் பேசுவோம், இந்தந்த கிராமங்களில் இவ்வளோ பிரச்சனை, இந்தந்த கிராமங்களில் விவசாயிகளை சந்திக்கிறோம், வணிகர்களை சந்திக்கிறோம், இப்படி ஒரு 12-13 நிகழ்ச்சி பிளான் இதுதான் திட்டமிடுவோம். ஒரு நாளும் மதிய சாப்பாடு தினமும் 4 மணிக்கு, அதன் பிறகு ஓய்வு கூட இருக்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஏன்னா அப்படி கிளம்புனாதான் மாலை நிகழ்ச்சிகள் 10-15 நிகழ்ச்சிகள் திட்டமிடுவோம். ஆனால் நான் ஒரு நாளும் இந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 30 இடத்துல பேசிகிட்டு இருக்கேன். அந்தளவுக்கு எல்லா கிராமங்கள்லையும் நம்முடைய பிரச்சார வண்டியை நிப்பாட்டி, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும், அனைத்து துணை பொதுச் செயலர்கள் போயிட்டாங்க, கழகத்துறை மூத்த பேச்சாளர்கள் எல்லாருமே பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க, தலைவரும் கிராம சபை கூட்டத்தை நடத்தி மக்களை சந்திக்க கிளம்பிட்டார். இங்கே பேசினவங்கெல்லாம் சொன்னாங்க, உதயநிதி ஒருத்தர் வந்தால் போதும், வேறு யாரும் தேவையில்லை அப்படிலாம் சொன்னாங்க, தலைவர்லாம் வர தேவையில்லை. தயவு செய்து அந்த எண்ணத்தை உங்கள் மனசுலேருந்து நீக்கிடுங்க. நான் போகிற இடத்துலலாம் சொல்கிறேன், நான் வெறும் ட்ரெய்லர். ஒரு படம் வரதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் விடுவாங்க, மெயின் பிக்சர் தலைவர். தலைவர் வந்துட்டார்னா ஏற்கனவே இறங்கிட்டார், கிராம சபை கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, இன்னும் ஒரு 10 நாளில் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவார். கண்டிப்பாக சொல்கிறேன், அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் துண்டைக்கானும் துணியைக்கானும் ஓடப்படுறோம், மக்கள்
தமிழக மக்கள் 20 நாளில் பிரச்சாரம் பண்ணியிருக்கார். சொன்னேன், 2 நாள் ஓய்வு, சென்னைக்கு போய் ஓய்வு எடுப்போன்னு. அப்படி தான் நினச்சிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எனக்கே தெரியாமல் மற்ற அமைப்பாளர்கள் இளைஞர் அமைப்பாளர்கள்லாம் தேதி வாங்குவாங்க. ராஜா தேதி வாங்க மாட்டார், தேதியை சொல்லுவார். நான் சொன்னேன், ராஜா நான் வரிசையாக போயிட்டுருக்கேன் ராஜா, நான் 2 நாள் தான் சென்னை, 2 நாள் சென்னையில் தான் இருக்கீங்க வாங்க அப்படிங்கிறார். தட்ட முடியாது. ஏன்னா அவர் தாத்தா, அவர் சொன்ன மாதிரி அவருடைய தாத்தா மறைந்த பழக்கடை ஜெயராமன் அவர்கள் முத்தமிழர் கலைஞரை வச்சு இதே இடத்துல நிகழ்ச்சி, இதே பொங்கல் நிகழ்ச்சி. அவருடைய தந்தையார் அன்பண்ணன் கலைஞரை வச்சு, நம்முடைய தலைவரை வச்சு நிகழ்ச்சி. மறந்துட்டார், ஒன்று சொல்ல மறந்துட்டார். அவங்க அப்பா என்னை வச்சு அத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். அந்த உரிமை இப்போ அவர் என்னை வச்சு நடத்துகிறார். பழக்கடை ஜெயராமன் அவருடைய பேரன் அப்படிங்கிற பேரை காப்பாற்றிட்டார். அதுக்கு ஒரே சாட்சி இந்த மேடை. 4 மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கல காவல்துறை. 4 மணியா? 4 மணிக்கு மேலே இப்படி ஒரு ஏற்பாடுனா அது வந்து புலிக்கு பிறந்தது பூனையாகனு சொல்லுவாங்களே, அன்பண்ணனுக்கு பிறந்தது ராஜா அவர்கள். ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த ராஜா வந்து தேதி வாங்கிட்டாருன்னு தெரிஞ்சு அடுத்த உடனே அவர் வந்துட்டார். வேலைன்ன நீங்கள் ராஜாவுக்கு மட்டும் தேதி கொடுத்துருக்கீங்க, கழக அலுவலகம் திறக்கணும்னு சொல்லி இப்போ சாயங்காலம் 5:30 கிளம்பணும். மயிலாப்பூரில் போய் அங்கே கழக அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு கழக கொடி திமுக கொடியை ஏற்றி வச்சுட்டு தான் உங்களை சந்திக்க இங்கே வந்திருக்கேன். இந்த அன்பண்ணனை பற்றி, அன்பண்ணனுடைய படத்தை திறக்கும் போது எனக்கு பழைய நினைவுகள். கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாது. முங்கல்ல ஒருத்தனாக இருந்து தலைவர்கிட்ட, கலைஞர்கிட்ட தைரியமாக வெட்டு 1, 2 கலைஞர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல. அதே மாதிரி தலைவர்கிட்டையும் அப்படி தான் உண்மையை சொல்லுவார். இல்லை தலைவரே இதுதான் தப்பு, இல்லை தலைவரே இது கரெக்டு அப்படின்னு தலைவர்கிட்ட உண்மையை சொல்கிற வெகு சிலரில் ஒருவர் தான் நம்முடைய மறைந்த அன்பண்ணன். அன்பண்ணனை இப்படியாவது காப்பாற்றிடணும்னு எவ்வளோ முயற்சித்தோம். நானே தலைவர் கிட்ட ஒரு 2-3 நாள் தூங்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச மருத்துவர்கள்கிட்ட பேசினேன். வெளி மாநிலத்திலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அந்த கொரோனாக்கு நம்முடைய அண்ணன் நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாரு. கலைஞர்கிட்ட அவ்வளோ நெருக்கமாக இருந்தவர். அந்த குடும்பமே அப்படி தான். அவர் மட்டும் இல்லை, அண்ணன் கருணாநிதியாக இருக்கட்டும், அவங்க ஒட்டுமொத்த குடும்பமாக இருக்கட்டும். நம்முடைய வேலண்ணன் சொன்னார், உறுதியான தொண்டனாக அவருக்கும் இருக்கணும், இன்னொன்று சொன்னீங்க உண்மையான தொண்டனாகவும் இருக்கணும். அப்படி உறுதியாகவும் உண்மையாக தொண்டனாக இருக்கக்கூடிய அந்த குடும்பம் தான் நம்முடைய அன்பழகனுடைய குடும்பம். இந்த கொரோனா காலத்தில் இன்றைக்கி இப்போ இந்த பொங்கல் விழாக்காக நம்முடைய நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம். பொங்கலுக்காக மட்டுமா நடத்துகிறோம்? இந்த கொரோனா காலத்துலேயும் தொடர்ந்து மக்களுக்கு ஒன்றுணைவம்பா. அதன் பிறகு திரு ராஜா அவர்களே இளைஞரணி சார்பாக இங்கே அத்தனை நிகழ்ச்சிகள். ராஜா அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கும்பொழுது தலைவர் எனக்கு கூட சொல்லிட்டாங்க, ராஜாவுக்கு வந்து மாவட்ட அமைப்பாளர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கூட கொஞ்சம் பயந்தேன். உடனே போடுறோம், எல்லாரையும் அரவணைச்சு போவாரா, அன்பண்ணனோட பையனாக இருந்திருக்கிறாரு, மாவட்ட செயலரோட பையனாகவே இருந்தார், எல்லாரையும் அரவணைச்சு தன்னுடைய செயல்பாடுகள்லாம் கரெக்டாக பண்ணுவாரா அப்படின்னு. ஆனால் என்னுடைய அந்த ஐயத்தை பொய்யாக்கி எல்லா மாவட்ட அமைப்பாளர்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இப்போ திரு ராஜா அவர்கள். அன்பண்ணை மறைஞ்சிட்டாரு நம்ம நினைக்கிறோம், அன்பண்ணை மறையில. அன்பண்ணை வந்து ராஜாவோட ரூபத்தில் நம்மளோட இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழக மக்கள் முடிவெடுத்துட்டாங்க, ஆட்சி மாற்றம் வரப்போகுது உறுதி. பாராளுமன்ற தேர்தலின் பொழுது எப்படி திமுகவுக்கு நம்முடைய தலைவர் தலைமையிலான அந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க. 39 தொகுதியில் 38 தொகுதி ஜெயித்தோம். அந்த ஒரு தோல்வி கூட நம்மளால் கிடையாது. அங்கே நம்ம நின்று நாங்கள் நம்மளும் ஜெயிச்சிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள் இப்போவும் அதே எழுச்சியோடு அதே நினைப்போடு தான் இருக்கிறாங்க. எப்படா தேர்தல் வரும், எப்படா இந்த ஊழல் பண்ணுற ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பலாம், எப்படா இந்த அடிமை, மோடியுடைய அடிமை ஆட்சி தான் இங்கே நடந்துக்கிட்டுருக்கு. என்ன மத்தியிலேருந்து என்ன சொன்னாலும் எதையுமே தட்டி கேட்கறது கிடையாது. விவசாய போராட்டம் எடுத்துக்காட்டு, 60 விவசாயிகள் இறந்துட்டாங்க. 60 விவசாயிகள் போராட்ட காலத்தில் இறந்துட்டாங்க. கடும் குளிர், எதையுமே ஒத்துக்கிறது கிடையாது. எல்லாமே மக்கள் விரோத நடவடிக்கைகள். இங்கே இருக்கிற ஆட்சி
எல்லாத்துலேயும் எப்படி கொள்ளடிக்கலாம், இன்னும் இருக்கிறது 3 மாதம்தான், அந்த 3 மாதத்தில் கிடைக்கிறதெல்லாம் வாரி சுருட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தலைவர் அவர்கள் கண்டிப்பாக இந்த ஊழல் பண்ணுற அத்தனை அமைச்சர்களையும் கம்பி எண்ணெய் வைப்பாங்க. ஜெயலலிதாவே உள்ளே தந்தோம் நேற்று காலையில் கூட. நான் நேற்று முந்தா நேற்று நள்ளிரவு தான் வந்து சேர்ந்தேன் விழுப்புரம் மாவட்டத்தில், பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேற்று காலையில் சரி அது எப்படியாவது தொலைபேசியில் அழைச்சி இது மாதிரி நேற்று சட்டத்துறை மாநாடு நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சு தெரியும், ஒய்எம்சி தெரியல, அவங்க தொலைபேசியில் அழைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும், கொஞ்சம் வர முடியலன்னு சொல்லலான்னு நினச்சேன். அப்புறமா தான் சரி இது வழக்கறிஞர் அணி இப்போ தொடர்ந்து என் மேலே நிறைய வழக்கு பெற போட்டுட்ருக்காங்க, அவங்களோட தயா அவங்கள பகச்சக்கூடாது அப்படியும் போயிட்டேன். போய் கொடி ஏற்றிட்டு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இப்போ திருப்பி பொங்கல் முடிஞ்சு அடுத்த பிரச்சார பயணத்தை தொடர்கிறேன். கண்டிப்பாக அண்ணா அவர்கள் சொன்னாங்க கொரோனா காலத்தில் தலைவர் அவர்கள் தான் ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கும் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் கொடுக்க சொன்னார். தலைவர் தான் சொன்னார், 9 மாதமாக சொல்லிட்டு இருந்தார், கொடுக்கவே இல்லை, நிதி பற்றாக்குறை நிதி நெருக்கடின்னு சொன்னாங்க. இப்போது தேர்தல் வந்த உடனே தேர்தல் எப்படியாவது வாக்குகளை பெற்றுடணும் அப்படின்ட்டு இந்த 2500 ரூபா கொடுக்குறாங்க. 2500 ரூபாவை வாங்கிக்கோங்க, அது உங்களுடைய பணம், ஆனால் வாங்கும்போது இன்னொரு 2500 ரூபா கொடுன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க. ஏன்னா மக்கள்கிட்டேருந்து கொள்ளடிச்சு வச்சுருக்கிறாங்க. இந்த ஆட்சியை வீட்டு கிடப்பதற்கான நேரம் இன்னும் ஒரு 3 மாதம்தான், 3.5 மாதத்தில் கண்டிப்பாக தேர்தல் வரப்பொழுது அதிமுக தோற்கப் போவது உறுதி, திமுக ஜெயிக்க போவது உறுதி. உதயசூரியன் தலைவர் சொல்லியிருக்காங்க 234 குறைந்தது 200 ஜெயிப்போன்னு. நான் இந்த 20 நாளில் 50 தொகுதி முடிச்சிட்டேன், இது வரைக்கும் 50 தொகுதி முடிச்சிருக்கேன். 234 நான் தலைவர்கிட்ட வந்து சொன்னேன், சில தொகுதிகள்லாம் நீங்கள் வந்து கூட்டணி கொடுத்துட்றீங்க தொடர்ச்சியாக, நான் எங்கே போனாலும் அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் நான் சூழ்ந்துட்டு நீ தான் எங்களுக்கு உறுதிமொழி கொடுக்கணும், இந்த முறை உதயசூரி நீங்கள் நிற்க வச்சு நாங்கள் ஜெயிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு தலைவர் என்கிட்ட கேட்டாங்க. அப்புறம் கூட்டணி கழிச்சுக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னா, கூட்டணி கழிச்சு கொடுங்க, நம்ம இதெல்லாம் ஜெயிப்போமோ அதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு 234 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக பெரிய விஷயம்தான், ஆனால் நடக்காத விஷயம் கிடையாது. 39 ஜெயிச்சோம்ல, மக்கள் வாக்களித்தாங்கல்ல, இந்தியாவிலே 3வது பெரிய கட்சி திமுகன்னு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. இங்கே தமிழச்சி அக்காவுக்கு நீங்கள் தென்சென்னில் 1,5,000 வாக்கு வித்தியாசம், 1,5,000 வாக்கு வித்தியாசம், 2,5,000 வாக்கு வித்தியாசம், குறைச்சி சொன்னாலே 1,5,000 வருது, தப்பாக சொன்னாலே 1,5,000 வருது, 2,5,000 தமிழ்நாட்டு முழுக்க அங்கங்கே சில தொகுதியெல்லாம் 4,5,000 திருச்சியிலலாம். எனவே இங்கே சொல்லும் போது எல்லோரும் சொன்னீங்க கண்டிப்பாக தீநகர் இந்த முறை ஜெயித்து நீங்கள் நம்முடைய இது இளைஞரணி சார்பாக நடக்கிற நிகழ்ச்சிங்கிறதுனால உரிமையோடு சொல்கிறேன், ராஜா அவர்கள் அவருடைய துணை அமைப்பாளர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க. இந்த ஒற்றுமை மக்கள்கிட்ட ஒற்றுமை இருக்குது, இப்போது மக்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இப்போது நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், கட்சிக்கார ஒற்றுமையாக இருக்கணும், கழக நிர்வாகிகள் ஒற்றுமையாக இருக்கணும். எனக்கு இருக்கிற ஒரே ஆசை இந்த 2 தொகுதி சென்னை தென்மேற்கில் மயிலாப்பூர் டிநகர் இந்த 2 வெற்றி வேட்பாளர்கள் தலைவர் அறிவிப்பாங்க, நிச்சயம் நல்ல வேட்பாளர் கொடுப்பாங்க, நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர் கொடுப்பாங்க, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளர் கொடுப்பாங்க. எப்படி பாராளுமன்ற தேர்தலில் எல்லா வேட்பாளரும் வெற்றி வேட்பாளர் அறிவித்தாங்க, அதே மாதிரி கண்டிப்பாக மயிலாப்பூர் டிநகர் தலைவரோட அனுமதி எல்லாமே சொல்கிறேன், 2 நம்ம தான் உதயசூரியன் தான் தலைவர் கேட்டால் சொல்லிக்கிறேன். இந்த உற்சாகம் நான் சொல்லிட்டு போயிட்டேன், ஆனால் அதை செயல்படுத்த வேண்டியது நீங்கள் ஒவ்வொருவரும் பண்ணுவீங்களா? நிச்சயமாக பண்ணுவீங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஜெயிக்க போகிறது உறுதி, ஆனால் வேலை என்னை வந்து எங்கிட்ட சொல்லணும், இளைஞரணி தம்பிமார்கள் இந்த வெற்றிக்கு பாடுபட்டார்கள், ஒவ்வொரு தம்பியும் பாடுபட்டான்னு சொல்லணும், அதுதான் உண்மையான மகிழ்ச்சி, அதுதான் நமக்கு உண்மையான புத்தாண்டு. எனவே சரி திரு துண்டா கட்டி ஆரம்பிச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் வந்திருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த சிறப்பான வரவேற்பை அளித்த இளைஞரணி தம்பிமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.